ஒரு மூணு கம்பம் முளைச்சு. வெல்கம் பேக் டு மாஸ்டர் 360. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஜாமா தெரப்பின்ற அந்த தெரப்பிக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ ஆமாம், நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இது மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து குத்தி வச்சு அதை பிளட் எடுக்கிற மாதிரி. ஸோ அது வந்து இங்கே நமக்கு வந்து நம்ம சகோதரரா சொன்னாங்க, சரி ஓகே நம்மளும் வந்து பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த ரூமுக்குள்ளே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நான் உள்ளே போய் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பெட்டை போட்டு படுத்திருந்தாங்க. என்னடா ஜிஹெச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னு ஒரு ஃபீல் வேறு. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிஜாமா தரப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அங்கங்கே வந்து தெரப்பி ரெடி பண்ணி. ஒரு சிலருக்கு வந்து வயிற்றில் பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து தெரப்பி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ தலைவலினா தலைக்கு தகுந்த அதுக்குண்டான தெரப்பி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை என்ன நோயோ அதுக்குண்டான அவங்க வந்து அந்த பாயிண்ட் கணக்கு பார்த்து அதில் வந்து அங்கே தெரப்பி வைக்கிறாங்க. அது கை வலி கால் வலி, ஸோ அதுக்கு தகுந்தது. சரி நம்ம வந்து நமக்கு எந்த வலியுமே இல்லை. ஸோ ஓகே நம்ம வந்து ஒரு சும்மா ரிலாக்ஸேஷனுக்காண்டி ஒரு தெரப்பி பண்ணலாமே அப்படின்றதுக்காண்டி வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி தெரப்பி பண்ணிக்கிட்டுருக்கிறேன். இந்த தெரப்பியை பற்றி அவங்கள்டே கேட்போமே, இதனால் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். இதனால் என்னென்ன பலன்கள் இருக்குது? ஹிஜாமா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ அதை வந்து வேறு மொழியில் சொல்கிறாங்க, கப்பிங் தெரப்பின்னு சொல்கிறாங்க. கப்பிங் தெரப்பின்றது வந்து சைனீஸோட அந்தோட ஸ்லாங்கில் வருது. ஆனால் ஆக்சுவலாக இதோட மூலப்பொருள் மூல பேர் என்னன்னு சொன்னால் ஹிஜாமான்னு சொல்லலாம். ஹிஜாமா அப்படின்னு சொன்னால் ரத்தம் குத்தி எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஹிஜாமா பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அது வந்து முற்றிலுமாக என்ன பண்ணுவோம், இந்த ஹிஜாமா மூலியமாக நம்ம எடுக்கிறோம். அப்படின்னு எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, அங்கங்கே நம்ம உடல்களில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள்னால தான் எல்லா நோய்களும் நமக்கு வருது. உடலில் ஜுரமாக இருக்கட்டும், மற்ற மூத்து ஒடியாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கிய சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் இந்த கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனால வருது. இந்த ஹிஜாமா மூலிமா என்ன பண்ணுறோம்னா, இந்த கழிவுகளை நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே எடுக்கணும். அதனால் என்ன ஆகுதுன்னா, உடலில் உள்ள ரத்தங்கள் வந்து சுத்தமாக இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஹிஜாமா பண்ணிட்டோம் என்ன சரியாகிடணும் அப்படின்னு கிடையாது. ஹிஜாமா பண்ணாலும் நம்மளோட வாழ்க்கை முறைகளை என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சில பேர் பார்த்தோம்னு சொன்னால் காலையில் உணவே உட்கொள்றதில்ல. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் புகைகள் அந்த அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு கரெக்டான முறையில் சாப்பிடணும், கரெக்டான முறையில் தண்ணி குடிக்கணும், கரெக்டான முறையில் நம்ம நம்மளோட வாழ்வாதாரம் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணும் சரியான முறையில் அமைச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், சுத்தமான வாழ்நாளில் நம்ம அமைச்சுக்கிட்டோம்னு சொல்லணும். ஆரோக்கியமான வாழ்வு நம்ம வாழலாம் ஆக்சுவலாக. சரி இதனால் வந்து எல்லா நோயுமே க்யூர் பண்ண முடியுங்களா? எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விசுவாசம் சொல்கிறாங்க. நிவாரணம் அதாவது ஹிஜாமா என்பது இல்லை மருத்துவத்துக்கு சிறந்தது அப்படின்றாங்க. நீங்கள் மருத்துவமாக எடுக்கணும்னு சொன்னால் ஹிஜாமா நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஹிஜாமாலேயே ஒரு சில முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அது என்னென்னா சுண்ணா பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம சுண்ணா பாயிண்ட்ஸ்லாம் போடும்போது எல்லா நோய்க்கும் நிவாரணமாக இது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க குத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீடில் மாதிரி வச்சு குத்துறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புலாம் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே பிளட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வேஸ்ட் பிளட்லாம் வெளியில் ஏறுது அப்படின்னாங்க, அந்த கழிவு ரத்தம்ன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் குத்திட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த கழிவு ரத்தம் ஃபுல்லாக அதில் வந்து கெட்டியாக தேங்கி நிற்கிது. நம்ம உடம்புல இருக்க வேஸ்ட் ரத்தம்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கெட்டியாக கழிவு மாதிரி சேர்ந்து நிற்கிது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பிளட்டை பூரா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி வச்சு நம்மளை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறாங்க. அந்த காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ரத்தம் வரல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் எந்திரிக்க சொல்லிடுறாங்க. ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் உடம்புலாம் நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக அப்படி இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதனால் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுறுச்சுன்னு எரிஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரியாக சுறுச்சுன்னு எரிஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இதை யார் பண்ண வந்தாலும் அந்த சின்ன அந்த எரிச்சல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதனால் நல்ல ரிலீஃப் கிடைக்குதுன்னா பண்ணுறது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போயிருந்தேன். பாடி பெயின் வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிருந்துச்சி. நார்மலாக நான் வந்து பைக் ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுனால பாடியில் வந்து கொஞ்சம் பெயின் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாடி பெயின்லாம் ஓரளவுக்கு ரிலீஃபாக இருந்துச்சு.
மொத்தத்தில் இந்த தெரப்பி பார்த்திங்கன்னா 15-20 நிமிஷம் வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட கிளினிக் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இவங்களோட அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதாவது தெரப்பி பண்ணுறதா அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.